வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இதுவரைக்கும் நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிரெக்டர்ஸ்க்கு எதிராக தான் நிறைய போர்க்கொடிகள் தூக்கப்படும். இது போல எங்க மதத்தை புண்படுத்திட்டீங்க, எங்க கலாச்சாரத்தை நீங்க சீர்குலைக்கிற மாதிரி காட்சி அமைச்சிட்டீங்க, உடனே இந்த காட்சியை தூக்குங்க இல்லைன்னா படத்தை தட போறணும் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் டைரக்டர் சார்ந்து இங்க நிறைய எதிர்ப்புகள் பதிவு பண்ணப்படும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஆப்பன்ஹைமர் படம் இருக்குல்ல, அதோட டிரெக்டர் கிறிஸ்டோபர் நோலன் இருக்கார்ல, இவருக்கு எதிராக இந்தியால போர்க்கொடி தூக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்கே ஒன்னு அந்த காட்சி தூக்குப்பா, இல்ல படத்தை தட பண்ணுப்பா அப்படின்னு இந்தியாவில இருக்க சிலர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஏற்பட்ட சர்ச்சையை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம். ஓப்பன்ஹைமர், இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள். இதில் நடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்டிங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும், நம்ம கில்லியன் மர்ஃபி, ராபர்ட் டவுனி ஜூனியர், மேட் டேமன், இத்தனை நட்சத்திரங்கள் ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம லட்விங் கோரன்சன், மனுஷன் ஹேண்ட் ஜிம்மரோட இடம் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு போல இருக்கு. ஒரு ஒரு படமும் அப்படி தான் இருக்கு, அவரோட மியூசிக் வேற லெவலில் தரமா. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $100 மில்லியன். இந்த படம் இப்போதான் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் இது வரைக்குமே அந்த படம் கலெக்ட் பண்ண அமௌண்ட் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா $190 மில்லியன். போட்ட பணத்தை விட 4 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு அதிகமாக வசூல் பண்ணுறது தான் நம்ம நோலன் படைப்புகளோட தனித்துவமே. அந்த ஒரு தனித்துவம் இந்த படத்தில் நல்லா அப்பட்டமாக தெரியுது. இப்போவே இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸு, இதுக்கப்புறம் எவ்வளோ வருமோ, ரைட்டு. இந்த படத்துக்கு விமர்சனம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலவையான விமர்சனங்களாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஒர்த்து ப்ரோ, சிஜியே இல்லாமல் இந்த பாம் பிளாஸ்டெல்லாம் காட்டுறாப்புலன்னா நோலனால் மட்டும்தான் முடியும், இவங்க கிட்டேருந்தெல்லாம் கற்றுக்குங்கப்பா, ஏன்னா நம்ம ஆளுங்க சிஜியை நம்பியே போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க சிஜியவே ஃபுல்லாக ஆரம்பித்து விட்டவங்களே அவங்க, ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக ரியாலிட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தாங்க இருக்கணும் படம் அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆப்பன்ஹைமரை. இன்னொரு பக்கம், இல்லை ப்ரோ செம லேக் ப்ரோ, 3 மணி நேரம் படம் ஒன்றை எப்படி ப்ரோ பார்க்க முடியும், அதுவும் அவ்வளோ லேக் ப்ரோ அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலாக நோலன் படைப்பு மாதிரி தெரிலனும் சில நோலன் ஃபேன்ஸே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கலவையான விமர்சனம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஓப்பன்ஹைமர் சார்ந்து பார்க்க முடியுது. நம்ம நோலன் படங்கள்லேயே எந்த ஒரு படம் தான் மொதல் படங்க எதுன்னு கேட்குறீங்களா, ஆர் ரேட்டிங் படம்னு பார்த்தீங்கன்னா நோலனோட படங்களே இதுதான் ஃபர்ஸ்ட் படமே. இதுக்கு முன்னாடி ஒரு படங்களுக்கு ஆர் ரேட்டிங் கிடச்சதே இல்லை, ஆனால் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமே கிடச்சிருக்கு. இந்த ஆர் ரேட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17 வயசுக்கு உட்பட்டவங்களாம் இருப்பாங்களே, அவங்க அவங்களோட பேரண்ட் அப்படிலாம் கார்டியன், இவங்களை கூட அழைச்சிட்டு வந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கணும், அவங்க இல்லாமல் தனியாக அவங்க பார்க்கக்கூடாது. பிகாஸ் இந்த படத்தில் அடல்ட் மெட்டீரியல் அதிகமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்லாம் இந்த படம் பார்க்க தேட்டருக்கு வரதா இருந்தால் நீங்கள் முதல்ல இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக நெட்டில் படிச்சிருங்க. படித்து முடித்த பிற்பாடு உங்களோட பசங்களை படத்துக்கு வரலாமா வேணாமல் முடிவெடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் ஆர் ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் சொன்னேன், நம்ம நோலன் படங்கள்லேயே முதல் படம் ஆர் ரேட்டட் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். நம்ம இந்தியாவில் சென்சார் போர்டு இருக்குல்ல, இவங்க சான்றிதழ் கொடுக்காமல் எந்த படமும் ரிலீஸ் ஆக முடியாது. அது தமிழ் படங்கள், ஹிந்தி படங்கள் அப்படிலாம் மட்டும் கிடையாதுங்க, ஹாலிவுட் படம் இங்கே ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் சென்சார் சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு தேட்டரில் வர படங்களுக்கு. அப்படி நம்ம இந்திய சென்சார் வாரியம் இந்த படத்துக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா UA. இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குது, போக போக சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சில உடலுறவு காட்சிகளை நீக்கிட்டாங்க. நோலன் படத்தில் உடலுறவு காட்சிகள், ஆக்சுவலாக இது பயோகிராஃபி மாதிரி வரும். சொன்ன மனுஷன் உண்மையிலேயே இது போல் நம்ம காட்டணும் தெரியல அப்படின்னு நினச்சி எடுத்தாரா என்னன்னு தெரியல, தத்ரூபத்தை எங்கே காமிச்சாரான்னு தெரியல. நிறைய காட்சிகள் இந்த உடலுறவு சார்ந்து படத்தில் இருந்திருக்கு. இந்த படத்தோட டியூரேஷனை கருதி என்ன பண்ணிட்டுருக்காங்க, அந்த உடலுறவு காட்சிகள் நிறைய காட்சிகளை நீக்கிட்டாங்களாம். நீக்கின காட்சிகள் போயிடுச்சு. இப்போ நீங்கள் தேட்டரை போய் பார்த்தீங்கன்னா எந்த காட்சிகள் இருக்குது, அதுதான் மிச்சம் தோச்சம் இருக்கிறது, அதுவே இவ்வளோ. ஓகேவா, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லென்த்துக்காக மட்டும்தான் அந்த உடலுறவு காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு, அது தெளிவாக தெரியுது. இது ஏன் இப்படி அழுத்தி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்விட்டர் முழுக்கவும் போனீங்கன்னா 2 ஹேஷ்டாக் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 1 பாய்காட் ஓப்பன்ஹைமர், 2 ரெஸ்பெக்ட் ஹிந்து கல்ச்சர். இந்த 2 ஹேஷ்டாக் தான் இந்த ஹேஷ்டாக் கிரியேட் ஆக காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்கவே இந்த ஓப்பன்ஹைமர் படம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காட்சியை நீக்கணும், அப்படி இல்லைன்னா படத்தை தடையே பண்ணணும், நீங்கள் பிளர் பண்ணி அந்த காட்சியை தேட்டரில் போட்டாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படாது, நீங்கள் படத்தை தூக்கி ஆகணும் இல்லைனா சீனை தூக்கி ஆகணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. எதுக்குப்பா இப்படி கொந்தளிக்கிறாங்க நம்ம இந்தியாவில் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சுட்சமமே. நம்ம பகவத்கீதை இருக்குல்ல, இதை இந்த படத்தின் மூலமாக கிறிஸ்டோபர் நோலன் அபமதிச்சிட்டாருன்றதான் பெரிய குற்றச்சாட்டு. இதுக்காக தான் இவ்வளோ வலியுறுத்தல்களும். இந்த ஓப்பன்ஹைமர் படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும். இந்த இன்டிமேட் சீன் இந்த படத்தில் வந்திருக்கும், அந்த ஹீரோவோ ஹீரோயினோ உடலுறவு கொள்கிற மாதிரி. ஓகேவா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை இருக்குல்ல, இதில் இருக்க ஒரு சில விஷயங்களை வாசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வாசிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள். ஓகேவா, ஸோ இது எப்படி ஒரு படத்தில் காட்டலாம், பகவத்கீதை அப்படின்றது எவ்வளோ புனிதமான ஒரு நூல்,
அதை நீங்கள் படக்காட்சியில் அதுவும் குறிப்பாக அந்த அடல்ட் சீனில் காட்டலாமா? இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமான மனநிலையை காட்டுது? அது இதுன்னா அந்த ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சிலர் என்ன சொல்கிறாங்க, மத உணர்வுகளை நோலன் புண்படுத்திட்டாரு அப்படின்னு தான் அந்த ஹேஷ்டாகில் பெரும்பாலான பதிவுகள் விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த நெட்டிசன்ஸ்லாம் பதிவுகளை போடுறது, சாமானிய மக்கள் பதிவுகளை போடுறது வேற. இந்த நபர் போட்டிருக்காருங்க ஒரு பதிவு, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்காப்புல, அந்தளவுக்கு கொந்தளிச்சு போயிட்டு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உதயம் மகூர்கார். இவர் யூனியன் கவர்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் கமிஷனர். அது மட்டும் இல்லை, இந்த SCSIF இந்த அமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சேவ் கல்ச்சர் அண்ட் சேவ் இந்தியா ஃபவுண்டேஷன். நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்தையும் இந்தியாவையும் காப்பதற்கான ஒரு ஃபவுண்டேஷன். இப்போ ஏற்பட்ட அமைப்போட ஃபவுண்டரே இந்த நபர் தான். இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தரமா சொல்லியிருக்காரு, ஹிந்துக்களோட புனித நூல்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை தான். ஆனால் அதை இந்த படக்காட்சி மூலமாக ரொம்ப அசிங்கமான முறையில் அவங்க மேற்கோளிட்டு காமிச்சிருக்காங்க. இதை எப்படி சென்சார் செஞ்சாங்கன்னே தெரியலையே, எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு இந்த நபரே கதறாருங்க. ஏன்னா நம்ம இந்தியன் தியேட்டர்ஸில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா சர்டிஃபிகேட் வாங்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மனுஷன் தான் குமரிக்கிட்டு இருக்காப்புல. இதை பற்றி, இந்த விவகாரத்தை பற்றி நோலன் சீக்கிரமே ஒரு முடிவெடுக்கணுன்றாரு. நோலனுக்கு இங்கேருந்து ஓகேவா வலியுறுத்தல், சீக்கிரமே முடிவெடுக்கணும். அதாவது அந்த காட்சியை அவர் உடனே படத்துலேருந்து நீக்கணும். இதை செய்ய தவறுனா கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மத உணர்வு, கலாச்சாரம், இது எல்லாத்தையும் நோலன் மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அவர் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும், அதில் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் சிலர் சொல்கிறது இந்த விஷயம், இது எந்த அளவுக்கு முரண்பாடாக இருக்குன்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சொன்னதாங்க ஹைலைட்டு, டிஸ்டர்பிங் அட்டாக் ஆன் ஹிந்துவிசம். இது பற்றி மத்திய அரசு விசாரணை பண்ணணும் கேட்டிருக்காப்புல கவர்மெண்ட்டு. அதுவும் உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கணும், தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் ட்விட்டர் முழுக்க பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவரோட அந்த உணர்வு இருக்குல்ல, ஹிந்துவிசத்தை புண்படுத்தியிருக்காங்க, பகவத்கீதையை அவமதிச்சிருக்காங்க, அதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு ஒரு தரப்பும் ஒரு ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. எங்க அவ்வளோ பெரிய படத்தில் பகவத்கீதை கோட்டு வர்றது பெரிய விஷயங்க. ரியலாக வாழ்ந்த அந்த ஓப்பன்ஹைமர் இருக்கார்ல, அவரே பகவத்கீதையை பற்றி சொல்லியிருக்காருங்க. அப்படி இருக்கிறப்ப இது பெருமை தானங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலேயே இன்னொரு சாரார் சொல்கிறது, சொல்றது ரைட்டு, அது எப்படி எந்த சீக்வன்ஸ்ல சொல்றதுன்னு விஷயம் இருக்குல்ல, ஆனா படத்துல அதை திருச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு தரப்புல இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எந்த தரப்புன்றத முடிவு பண்ணிக்கலாம். ஏன்பா உண்மையிலேயே பகவத்கீதை கோட்ல இருக்கா அந்த படத்துல, சரி ரியலியஸ் சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு மக்களே, 100% இருக்கு. உதாரணத்துக்கு இந்த படத்துல புரொட்டகனிஸ்டா நடிச்சிருக்காருல நம்ம கிளியன் மோஃபி, இவர் ஒரு இன்டர்வியூல ஓபன் பண்ணிருப்பாரு. இது போல இந்த படத்துல நான் நடிக்க தயாராகிறதுக்காக பகவத்கீதையை நான் படிச்ச அப்படின்ட்டு அந்த மனுஷன் ஓப்பனா சொல்லியிருப்பாரு. I did read the Bhagavad Gita in preparation and I thought it was absolutely beautiful text, very inspiring. And I think it was a consolation to him. I think he kind of needed it, you know, and it provided a lot of consolation to him all his life. இவர் ரியல்ல ஓபன்ஹைமர் நடிச்சவர். ரியலா ஓபன்ஹைமர் வாழ்ந்தார் பார்த்தினா ராபர்ட் ஓபன்ஹைமர். இவரே இந்த பகவத்கீதை விஷ்ணு இத பத்தி பேசியிருப்பாரு. He knew the world would not be the same. Few people laughed. Few people cried. Most people were silent. I remembered the line from the Hindu scripture, the Bhagavad Gita. Vishnu is trying to persuade the prince that he should do his duty, the destroyer of worlds. Interestingா இருக்குல, ரியல் லைஃப்லயும் பகவத்கீதை வந்திருக்கு, ரியல்லயும் வந்திருக்கு இந்த ஓபன்ஹைமர் சார்ந்து. ஓகே, யாருப்பா இந்த ராபர்ட் ஓபன்ஹைமர்? படத்தை பார்த்துட்டோம், கூஸ்பம் எங்களுக்கு தாங்க முடியல. அந்த மனுஷனை பத்தி அவ்வளோ காமிச்சிருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த ஃபீல் தான், பட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நோலன் ரசிகர்கள் இப்போ தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை. இன்னொரு பக்கம், ஏப்பா ஹிரோஷிமா நாகசாகி சார்ந்து ஏன்னா காட்சிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் படத்தில் சம்மந்தமான காட்சிகள் இல்லையே, டைலாக்ல மட்டும் தானே வருது, நோலன் ஏமாதிரியாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது எப்படி நடந்துச்சு, மொதல் அணுகுண்டு எப்படி சோதனை பண்ணப்பட்டுச்சு, ஆப்பன்ஹைமர் அப்படின்றவர் முதல்ல எப்படி ஹீரோவாக பார்க்கப்பட்டவர், அதுக்கப்புறம் வில்லனாக சித்தரிக்கப்பட்டார் ரியல் லைஃப்லேயே, இது எல்லாத்தையும் ரத்தமும் சதையுமா இந்த தொகுப்பில் பார்த்துட்டு வாங்க. இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஒரு விஷயமும் படத்தில் வந்தது கிடையாதுங்க, நிஜத்தில் நடந்தது. இப்போ அமெரிக்கா, யூகே, கனடா இந்த ரெண்டு நாடுகளையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். 1942 1946 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் உயிர்ப்போடு இருந்துச்சு. அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, மிலிட்ரி பர்பஸ்க்காக மட்டும் நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விதி விளக்க அமல்படுத்திட்டாங்க. இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட மொதல் நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறது தான். நாம் இப்போ அணுகுண்டு சார்ந்து அணு ஆயுதங்கள் சார்ந்து பயந்துக்கிட்டு இருக்கமே, இதுக்கு விதை போடப்பட்டது மன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் தான். சரிப்பா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஓப்பன்ஹைமருக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் நியூக்ளியர் ஃபிசிசிஸ்டாக ஒர்க் பண்ணது வேறு யாருமே இல்லை,
ஆப்பன்ஹைமர் தான். இதுக்காக ஒரு நகரத்தையே உருவாக்குனாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அதுவும் ரகசியமாக பண்ணணும்னு அந்த ரகசிய நகரம் சார்ந்த எல்லா வேலையும் போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த நேச்சுரல் யுரேனியம் இருக்குல்ல, இதில் இருந்து யுரேனியம் 235 தனியாக பிரிக்கணும். இதுக்கு பேர் செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுகுண்டு தயாரிப்பில் மிக முக்கியமானது இந்த யுரேனியம் 235 தான். இதை ஒரு வழியாக நம்ம ஆப்பன்ஹைமர் அவர்கள் விடாத முயற்சியின் காரணமாக செப்பரேட் பண்ணிட்டாருங்க. இதுக்கப்புறமா இந்த கிரிட்டிக்கல் மாஸ் ஆஃப் யுரேனியம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த அணுகுண்டோட வீரியம் எந்தளவாக இருக்கணும் அப்படின்றத இந்த மாஸ் ஆஃப் யுரேனியம் தான் முடிவு பண்ணும். இதோட அளவீடுகளையும் நம்ம ஆப்பன்ஹைமர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் புளுட்டோனியம் 239 இருக்குல்ல, இந்த ஒரு எலிமெண்ட் சார்ந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சு ஒரு அணுகுண்டையே தயாரிச்சிட்டாருங்க. அவ்வளோதான், அணுகுண்டுன்ற ஒன்று உருவாக்கியாச்சு. இப்போ இதை சோதனை பண்ணி பார்க்கணும்ல, உலகத்தோட முதல் அணு ஆயுத சோதனை ஒன்று நாங்கள் நடக்கணும்ல, அதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. ஏன்னா உலகம் முழுக்கவே ஹைட்ரஜன் நிரம்பி இருக்கு. அதில் ஏதாவது ஒரு அபாயகரமான அணுக்கரை இணைவு ஒன்று ஏற்பட்டு ஹீலியம் பிளாஸ்டபிளாக மாறுது அப்படின்னா உலகமே தீப்பந்தாக மாறிடும். அப்பேற்பட்ட ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த டைமில் நாசியை எதிர்க்கிறதுக்கு இவங்க கையில் இருந்த ஒரே ஆயுதம் இது மட்டும்தான். நாம் அவங்கள முந்தினோன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க ஆப்பன்ஹைமரோட மூளையை பயன்படுத்தி. இவங்க என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிற்பாடு முடிவு பண்ணிட்டாங்க யூஎஸ் கவர்மெண்ட். இந்த ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு ஒரு கோட் நேமையை வச்சாங்க, ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. முன்னேற்பாட்டு பணிகள்லாம் இருக்குல்ல, அதை ஆரம்பிக்கிறாங்க. அதான் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் பாருங்கள், இதுக்கு பேர் பங்கர். இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் மூலமாக அணுக்கதிர்வீச்சு அணுக்கசிவு ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அங்கே இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இந்த அணுக்கதிர்வீச்சை எதிர்க்க வல்ல இந்த பங்கரை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லோரும் தான் ரேடியேஷன் சேஃப்டி டீம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவங்க இவங்க எல்லாருமே எல்லாமே உண்மையான புகைப்படங்கள், படத்துக்கானது இல்லை, உண்மையானது. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அணுக்கதிர்வீச்சு ஏற்படுதுன்னா அதிலிருந்து அங்கே இருக்க மக்களை பாதுகாக்கணும். அவங்க பார்டர் வகுத்திருப்பாங்களே அதை தாண்டி இந்த லீக்கேஜ் நடந்துச்சுன்னா ஃபுல்லாக இவங்க கையில் தான் இருக்க அவங்கள காப்பாற்றுற வேலை. அப்பேற்பட்ட ரிஸ்கியான டீம் தான் இவங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேப்புங்க, இந்த ட்ரினிட்டி சைட் இருக்குல்ல அதோட மேப்பு. இங்கே பிளாஸ்ட் நடக்கும் அப்படின்னா, அந்த டெஸ்டிங் நடக்குதுன்னா சுற்றி எவ்வளோ ரேடியேஷன் வரைக்கும் இந்த அணுக்கதிர்வீச்சு அபாயம் இருக்குது, இதை ஃபுல்லாக இந்த மேப்பில் வகைப்படுத்தியிருக்காங்க. இதை ஆக்சுவலாக ஒரு பாலைவன பகுதியில் தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூ மெக்சிகோவோட அலமகுரிடோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு பக்கத்தில் தான் இது நடந்துச்சு. இதோ தெரியுது பாருங்கள், இதுதான் இந்த உலகத்தோட மொதல் அணுகுண்டு. நல்லா அவ்வளோ ஃபேட்டாக இவ்வளோ உருண்டியாக இருக்குது பாருங்கள். இதை தான் சோதனை பண்ணுறதுக்கு இவ்வளோ ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு. உலகம் முழுக்கவே இதை பற்றி அரசியல் புரசலாக பேசவும் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில். இதுவும் ரியல் பிக்கு தாங்க. ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் அமர்ந்துருக்கார்ல, இவர் யார் என்ன, இது வரைக்கும் எந்த டேட்டாவும் கிடையாது. இவரை பற்றின பேர் அடையாளங்கள் எந்த சைட்லேயும் குறிப்பிடப்படவே இல்லை. ஒரு அன்னோன் மேனை தான் இப்போ இவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கு பட்ட பேர் நோபடி தான். இவருக்கு என்ன அடையாளம் ஏதுன்றது யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த பிக்கில் தெளிவாக அந்த மனுஷன் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. மேபி இதுக்கு பாதுகாவலராக இருந்தாரா, இல்லை இந்த ப்ராஜெக்டில் ஒரு லீட் சயின்டிஸ்ட்டாக இருந்தாரா, தெரில மக்களே. இவரை பத்திரம் எந்த டேட்டாவும் எந்த சைட்லேயுமே கிடையாது. ஸோ இந்த கேட்ஜெட் இருக்குல்ல, இதை இந்த டவரில் ஏற்றுற வேலை அப்போ நடந்துச்சு. டவரில் ஏற்றிட்டு தான் அப்புறம் பிளாஸ்டிங் ப்ரொசீஜர் ஒன்று ஒன்றா சுற்றி நடக்கும். அப்பேற்பட்ட இமேஜ் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பேரழிவு கன்ஃபார்ம். ஆனால் இவ்வளோ பேர் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க டவர் மலை ஏற்றுறதுக்கு. ஆல் செட். இதுக்கப்புறம் என்ன, டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். 1945 வருஷம் ஜூலை 16 மனித குலத்தில் பொறிக்கப்பட்ட முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாளில் தான் இந்த உலகத்தோட முதல் அணுகுண்டு சோதனை நடந்துச்சு. அதுவும் எந்த விதமான ஃபெயிலியரும் இல்லைங்க, வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இமேஜ், இது அந்த சோதனை நடந்த ஆரம்ப கட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அதாவது இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, இது கண்டக்ட் பண்ணப்பட்டு அந்த வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெடிக்க ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக 0.11 seconds டைமில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுலேயே இவ்வளோ பெரிய ஒரு பூம் எழுது, இதுக்கப்புறம் அது கிளம்பிச்சு பாருங்கள் புகையை கக்கிக்கிட்டு, பேரழிவு அப்படின்னா எப்படி இருக்குன்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. கொடுமையை பார்த்தீங்களா, ஐ திங்க் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் ஒரு கோட் சொல்லியிருப்பாருங்க, என்னென்னா எந்த எலிகளும் அதுக்கான பொறிய தானே உருவாக்கிக்கிறது கிடையாது, ஆனால் மனுஷன் அதை பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தார். புரியுதா, பேரழிவு அப்படின்றது தானாக மனித குலத்துக்கு ஏற்பட போகிறது இல்லை, மனுஷனால தான் ஏற்பட போகும். அவனுக்கான ஆப்பை அவனே தேடி சுருக்கிக்கிறான்னு அர்த்தம். லிட்டரதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் அணு ஆயுதத்தை வச்சிருக்க நாடுகிட்ட போய் கேட்டிங்கன்னா எதுக்காக வச்சுருக்கீங்கன்னு, பாதுகாப்புக்காக வச்சுருக்கோன்னு வாங்க. யாரோட பாதுகாப்புக்காக, அவங்களோட பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாடு, எதிரி நாடு ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா ஆப்போசிட்டில் இருக்க நாடு எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குன்னு அவங்க ஒரு 10 அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த பூமி இல்லாத ஒன்றா மாறிடும். இப்பேற்பட்ட விஷயத்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்போவே வார்னிங்காக கொடுத்துட்டு போயிருந்தார். சரிப்பா, அப்பேற்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட்டில் வந்தார்னு என்ன தப்பான புரிதலை கேட்டிங்க அப்படின்னா, நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரல. ஆனால்
என்ன நடந்துகிட்டு இருக்கு, நாசியை சேர்ந்த ஆய்வாளர்கள் இது போல வேலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பவர்ஃபுல் ஆயுதத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கான்னு அமெரிக்காவுக்கு ஒரு ஹிண்டை கொடுத்தது அவரு. அவரோட வேலை அதோடு முடிஞ்சிருச்சு. ஏன்னா பெரிய கில்ட்டா மாறவங்க நிறைய பேருக்கு, இது போல தயாரிப்பை பண்ணிட்டு இதனால பல பேர் சாகுறாங்கன்னா அது அவங்களுக்கு கில்ட்டா மாறும். ஆப்பன்ஹைமர் லைஃப்லயே நடந்திருக்காது, அதை பத்தி போக போக சொல்றேன். ஏன்னா இவ்வளவு விஷயம் பண்றாரு, அவர் தான் ஹீரோ அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஆப்பன்ஹைமரோட கடைசி காலம் எப்படி தெரியுமா இருந்துச்சு சொல்ற, போக போக வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்களா, இது ஆக்சுவலா ஐ விட்னஸ். இந்த நிகழ்வை அங்கிருந்து பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்தோட முதல் அணுகுண்டு சோதனை நிகழ்வை அவங்க வரைஞ்சே காமிச்சாங்க எப்படி நடந்துச்சுன்னு. இதை பாருங்க, இது ஆக்சுவலாக கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன். இதை வெளியிடுறதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு அமெரிக்கா அரசு இதை வெளியிடுறதுக்கு. அப்பேற்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல ஆரம்பிச்சது லைட்டாக ஒரு சின்ன உருளை மாதிரி அரைக்கோள வடிவில், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்மோக்கி ஸ்மோக்கி ஃபயர்னு போயிட்டு மேலே பெரிய பூமாக விரிஞ்சிருக்கு. இதை தான் இங்கே ஃபுல்லாக அவங்க வரைஞ்சி பாகம் மாதிரி குறித்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள், இதுதாங்க அந்த டவரு. இந்த டவர் மேலே அந்த கேட்ஜெட்டை ஏற்றி தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் நடந்தப்போ அந்த பிளாஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அதை வெறும் கண்ணில் யாருமே பார்க்கக்கூடாது. ஏன்னா சூரியனை விட பல மடங்கு பிரகாசம் அந்த இடத்துல வரும், ஒரு இடத்துல இருந்து வரும். அந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க பாருங்கள், நம்ம மாஃபி அவர்கள் ஒரு கண்ணாடியை போட்டு தான் அந்த ஒரு டெஸ்ட்டையே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட அந்த டெஸ்ட்டை நடக்கிறப்ப சில பேர் கண்ணாடி போடாமல் அதை பார்க்க நேரிட்டிருக்கு. இதோட விளைவு என்ன தெரியுமா, லிட்ரலாக 2-3 நாட்கள் வரைக்கும் பல பேருக்கும் கண்ணே தெரியலையாம். அதுக்கப்புறம் பார்வையை மீட்டெடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சான். இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு காணொலிங்க. இந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா, அது எப்படி நடந்துச்சு பார்த்துட்டு வாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ இதனால தான் ரஷ்யா அவ்வளோ தைரியமாக இருக்காங்க. யாராவது ரஷ்யாவை இந்த உலகத்திலேருந்து அழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ரஷ்யாவே இல்லாத உலக வரைபடம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கட்டும், இப்படி தான் நாங்கள் நினைப்போன்னு விளாடிமிர் புட்டின் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா உலகத்திலேயே அதிகப்படியான அணு ஆயுத கையிருப்பு இருக்கிற நாடு ரஷ்யா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நேட்டோவில் இருக்கிற எல்லா நாடுகளோட அணு ஆயுதங்களை சேர்த்தாலும் ரஷ்யான்ற ஒரு நாடுகிட்ட இருக்க அணு ஆயுதங்களுக்கு ஈடாகாது, அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க அவங்க. சரி ரைட்டு விடுங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா ட்ரினிட்டி டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா 1945 ஆகஸ்ட்டில் ஃபேட்மேன் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே அந்த ட்ரினிட்டியை வைக்கிற ப்ராசஸ் பெருசாக போக ஆரம்பிச்சுது. இது எப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம்னா, 1945 ஆகஸ்ட்டில் இந்த டினியன் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த ஃபேட்மேனை வைக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் ஒன்று போச்சு, உள்ள அதை ஸ்டஃப் பண்ணுற ப்ராசஸ்ஸு. அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டோம், அதை பயன்படுத்தாமல் இருந்தால் கையறிக்கும் பார்த்தீங்களா, அது இங்கே நடந்துச்சுங்க. உச்சக்கட்ட கொடுமை. நாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத 2 அணு ஆயுத தாக்குதல் பார்த்திங்கன்னா, ஜப்பானோட ஹிரோஷிமா, ஜப்பானோட நாகசாக்கி. இந்த 2 பகுதிகள் மேலே அணுகுண்டை போட்டது அமெரிக்கா. 2 அணுகுண்டுகள் தான் போட்டாங்க, ஒன்று இங்கே ஒன்று அங்கே. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நாட்டு மக்களால் இந்த துயரிலிருந்து மீளவே முடியலங்க, அவ்வளோ உயிர்கள் கொத்து கொத்தாக பலியாச்சு. ஏன்னா நீங்கள் மற்ற வெப்பன்ஸில் விடுங்க, இந்த அணு சார்ந்த வெப்பன்ஸ் இருக்குல்ல, நியூக்ளியர் பேஸ்டு வெப்பன்ஸ், இதில் என்ன பிரச்சனைனா, அது ஒரு இடத்துல தாக்குதலை ஏற்படுத்திய பிற்பாடு அங்கே இருக்கிறவங்க மட்டும் சாகிறது கிடையாது, அந்த குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள சில ஆண்டுகள் வரைக்குமே அணுக்கதிர்வீச்சு அபாயம் இருக்கும். அடுத்தடுத்த சந்ததி முதற்கொண்டு பாதிக்கப்பட்டுட்டே வருவாங்க. பிறக்கிற குழந்தைங்க உடல் அவயங்களை இழந்தோ இல்லை அதெல்லாம் செயல்படாமையோ அவ்வளோ பிரச்சனையோடு பிறக்கும். அவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த வரல தான் இந்த அணுகுண்டுகள். அப்பேற்பட்ட அணுகுண்டுகள் 1945 வருஷம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1, ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1 இந்த ஹிரோஷிமா நாகசாகி மேலே மாறி மாறி விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 226,000 பேர் உயிரிழந்தாங்க. மழை மாதிரி பிண குவியல்கள் அந்த பகுதியில், லட்சக்கணக்கானவங்களுக்கு அணுக்கதிர்வீச்சு அபாயம் வரை ஏற்பட்டுச்சுங்க. அவங்கள வாழ்ந்தும் என்ன பிரயோஜனன்ற மாதிரி வாழ ஆரம்பித்தாங்க. இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு பிரத்யேக காரணமே அந்த அணுகுண்டுகள் தான். அந்த அணுகுண்டு உருவாக்கப்பட்டது மன்ஹாட்டன் ப்ராஜெக்டில், அதை உருவாக்கின மாஸ்டர் மைண்ட்ஸில் ஒருத்தர் தான் ஓப்பன்ஹைமர். இதுக்கு பிறகு ஜப்பான் சரணடைஞ்சிட்டாங்க, நாசி படையும் மொத்தமாக விழுந்துருச்சுங்க. சோவியத் யூனியன் படையோட அந்த திறனை தாங்க முடியாமல் நாசி காலி ஆகிட்டாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி 1945 வருஷம் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வருது. லிட்ரலாக 6 ஆண்டுகள் 1 நாள் வரைக்கும் நடந்த அந்த போர் இந்த நாளில் முடிவடையுது. ஸோ இவ்வளோ பெரிய வெற்றி அமெரிக்கா கிடச்சிருச்சா, அவங்க ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, ஃபாதர் ஆஃப் அட்டோமிக் பாம் அப்படின்ற ஒரு பெரிய பட்டத்தை நம்ம ஓப்பன்ஹைமருக்கு கொடுத்துட்டாங்க.
ஏன்னா அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியம் இல்லைன்ட்டு. நாம வீட்டில் மீன் தொட்டி வச்சிருக்கோன்னு வச்சுங்க, மீன்களை வளர்த்துக்கிட்டு அதில் ஒரு மீன் நம்மளால் இறந்துருச்சு அப்படின்னா, அதாவது டேங்க் கிளீன் பண்ணாமல் இருந்தோ இல்லை வேற நம்மளோட அலட்சியம் காரணமாக ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதுவே நம்மளுக்கு எவ்வளோ கில்ட்டாக இருக்கும். ஜப்பானில் லட்சக்கணக்கான உயிர்கள் பறி போயிருக்கு, அதுக்கு பல பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கேன், அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு நானும் காரணமாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆப்பன்ஹைமர் குற்ற உணர்ச்சியிலேயே தவிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. எந்த அளவுக்குன்னா பகவத்கீதையில் சில வரிகள் இருக்கும், அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஆங்கிலத்தில் இவர் பதிவு பண்ணியிருந்தார். நவ் ஐ ஹவ் பிகம் டெத் த டெஸ்டர் ஆஃப் வேர்ல்ட்ஸ், அதாவது ஜப்பான் பேரழிவுக்கு நானும் ஒரு கருவியாக இருந்துட்டேனே, இதை நினச்சி நான் எப்படி என்னோட மீத காலத்தை கழிப்பேன், எனக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு மனுஷன் கதறிட்டு இருந்தார். இந்த குற்ற உணர்ச்சி நாளுக்கு நாள் அவருக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சுங்க. கரெக்டாக அதே 1945 அக்டோபர் மாதம் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோ பெரிய வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. எனக்கு இந்த வேலையே வேணாம், இதுக்கப்புறம் நான் எப்படி நிம்மதியாக வாழ போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு 1949 அக்டோபரில் இந்த ஹைட்ரஜன் பாம்பை தயாரிக்கலாம் அப்படின்ட்டு அமெரிக்க அரசு அடுத்த ஒரு பெரிய முயற்சியை கையில் எடுத்தாங்க. அதை சார்ந்து பல கட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆரம்பித்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து எதிர்த்தாருங்க, அவர் தான் ஆப்பன்ஹைமர். ஏன்னா குற்ற உணர்ச்சவர்களுக்கு இந்த அட்டோமிக் பாம்லேயே இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோம், இப்போ திரும்ப ஹைட்ரஜன் பாம்பை தயாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது நடக்க விடக்கூடாதுன்னு அந்த மனுஷன் போர்க்கொடி தூக்கிட்டாரு. எப்படி இருந்தவர் எப்படி மாறி இருக்கார் பாருங்க. 1953 December 21 என்ன ஆகுதுன்னா, இந்த அமெரிக்காவோட மிலிட்டரி செக்யூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்ந்தவங்க இவருக்கு எதிராக குற்றச்சாட்டம் முன் வச்சுட்டாங்க. ஆப்பன்ஹைமருக்கு எதிராக ஒரு காலத்தில் அமெரிக்காவோட ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டவர், அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு. எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு தெரியுமா, கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்துக்கிட்டு. எங்கே இந்த சோவியத் யூனியன் இருக்குல்ல, ஏன்னா சோவியத் யூனியன் பிளவுபட்டது 1991, இது நடக்கிறது அதுக்கு முன்னாடி ஓகேவா, அப்போ இருக்க சோவியத் யூனியன் இருக்குது. இதை போல் கம்யூனிஸ்டுங்கிட்ட கூட்டு வச்சுக்கிட்டு ஆப்பன்ஹைமர் தேச துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம அமெரிக்க நலனுக்கெதிராக செயல்பட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆப்பன்ஹைமர் என்ன சொன்னார் பெருசாக, ஹைட்ரஜன் பாம்பு வேண்டாங்க, அதை போட்டாலும் கொத்த கொத்தா மக்கள் சாவாங்க, வேண்டான்னு சொல்லி கெஞ்சினார். ஆனால் இது போல ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க. இதுக்கெல்லாம் மேலே சோவியத் யூனியன் சொல்ல சொல்ல இது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு ஆப்பன்ஹைமர் இங்கே அமெரிக்காக்குள்ளேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, மிகப்பெரிய தேச துரோகின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக ஆப்பன்ஹைமரை சுற்றி எல்லா பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போகிற இடங்கள் முழுக்கவே போயிட்டு, சார் நீங்கள் தேச துரோகியா, என்ன இது போலாம் பண்ணுறீங்களா, நம்ம மக்கள் பாதுகாப்புன்னு முக்கியம் இல்லையான்னு பல கேள்விகளை கேட்டாங்க. அந்த மனுஷனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க மனசு, ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாரு, இதுலேருந்து வெளியே வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பாவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுறதை தடுக்கணுன்ட்டு. ஆனால் கடைசியில் இவர் ஒரு கம்யூனிஸ்ட்ப்பா அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டை அவங்க சுமத்திட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படின்ற சித்தாந்தத்தை பயங்கரமாக எதிர்த்தாங்க. இப்போ மட்டும் குறைஞ்சிச்சாப்பான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, இப்படி பல பிரச்சனைகளை ஆப்பன்ஹைமர் சந்திச்சாருங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு வழியாக தன்னை நிரபராதின்னு அவர் ப்ரூவ் பண்ணார். எவ்வளோ கஷ்டம் இல்லை. இதோட விளைவு என்ன தெரியுமா, 1963 அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த லிண்டன் பி ஜான்சன் மூலமாக ஒரு விருது இவருக்கு அளிக்கப்படுது, நம்ம ஆப்பன்ஹைமருக்கு என்ரிக்கோ ஃபெர்மி அவார்ட். இப்போ ஏற்பட்ட ஒரு கௌரவம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு மனுஷ லைஃப் எப்படி மாறுதுல, அந்த டைமில் அப்படி பார்த்தவங்க அதுக்கப்புறம் ஒரேடியாக தூக்கி போடுறதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. 1966 நம்ம ஆப்பன்ஹைமர் எல்லா விதமான வேலையிலிருந்தும் ஒதுங்கிட்டு ஓய்வு பெற்றுட்டார். ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை கொஞ்சமாச்சு அனுபவிக்கலான்னு வந்தார். ஆனால் அது வரைக்குமோ அவரோட குற்ற உணர்ச்சி விட்டு போகவே இல்லைங்க. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற வரைக்குமோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஹிரோஷிமா நாகசாகி டிசாஸ்டருக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிவிட்டு இவருக்கு தொண்டையில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக அவர் காலமானார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1967 February 18 அவரோட 62 வயதில் நியூ ஜெர்சியில் மறைஞ்சார். இந்த காணொலியை பார்த்து முடிச்சதுமே நம்ம நம்பி சார் தான் ஞாபகத்துக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிமிலாரிட்டி இருக்கோங்க, முதல்ல ஹீரோவாக பார்த்தவங்கள அப்படியே வில்லனாக காமிக்கிற மாதிரி சிமிலாரிட்டி, அதுக்கப்புறம் அவங்க அதை ப்ரூவ் பண்ணி வெளியே வரதான் நான் நிரபராதின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படியே ஆப்பன்ஹைமர் விஷயத்தில் ஒத்துப்போவோம். ரைட்டு, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நோலன் மேலே குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்களே அவங்க தான். கரெக்டான குற்றச்சாட்டு இதுவா இல்லை மிகைப்படுத்தப்பட்டதா இல்லை குற்றச்சாட்டு வீரியமே கம்மியாக இருக்கா, இப்படி நீங்கள் எப்படினாலும் சிந்திச்சிக்கலாம் மக்களே. ஆனால் அந்த குற்றச்சாட்டு சுமத்துற நீங்கள் சிந்திச்சே ஆகணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.